வெல்கம் டு பைக் ரிப்பர்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சுசி ஆக்சஸ் 125 எஃப்ஐ மாடல் வண்டி. இந்த வண்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சென்சாரை ஸ்கேன் பண்ணுற டிவைஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஓபிடி ஸ்கேனரு. இது வந்து ELM 327 அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இதை வச்சு தான் நம்ம இவ்வளோ நாள் வந்து சென்சார் வண்டிகள்லாம் பார்த்துட்டு இருந்தோம், ஃபால்ட் கோடு என்ன எதுன்றது. இந்த டிவைஸ் மெத்தடு பார்த்திங்கன்னா ப்ளூடூத் பேர் பண்ணி மொபைலில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இதில் ஒரு சில விஷயங்களை நம்மளால் கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியலங்கிறதுனால இப்போ நம்ம புது மாடல் வாங்கியிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா பழைய கேபிள். இதில் வந்து 6 கப்ளர் தான் இருக்கும். இந்த கேபிள் பார்த்திங்கன்னா இது லேட்டஸ்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா 11 கப்ளர் இருக்கும். பார்த்தீங்கன்னா டிவைஸ் இது தான். இதோட வெர்சன் பார்த்தீங்கன்னா V519. இந்த மாடல் தான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக கரண்ட்டில் இருக்கிற மாடலு. அதனால் இந்த டிவைஸ் நம்ம வாங்கியிருக்கிறோம். இதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம தொடச்சே பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஓபிடி கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைட் எரியும். அது சர்ச் பண்ணி உள்ளே வந்து கனெக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ லைட் எரியும். அடுத்து பார்த்திங்கன்னா க்ரீன் லைட் எரியும். அந்த க்ரீன் லைட் எரிஞ்சவுடனே டிவைஸ் நமக்கு வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சு, இனிமேல் ஃபால்ட் கூட நீங்கள் சர்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அது. இது பார்த்திங்கன்னா வயரிங்கில் வர ஓபிடி கப்ளரோட நம்ம கப்ளர் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து டிவைஸ் ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா V519 அப்படிங்கிற அந்த லோகோ வருது. இது ஆன் பண்ண பிறகு இதனுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம ஓபிடி கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் உள்ளே போய்க்குவோம். இங்கே பார்த்திங்கன்னா க்ரீன் லைட் எரியுது. இப்போ வந்து இந்த ஓபிடி வந்து நம்ம டிவைஸோட கனெக்ட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஃபால்ட் கோடு பார்க்கணும். ஃபால்ட் கோடு பார்க்குறதுக்கு இந்த ரீடு டிடிசி அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம உள்ளே போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் P0335 அப்படிங்கிற ஒரு கோடு காமிக்குது. அந்த ஃபால்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராங்க்ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார் ஏ சர்க்யூட் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபால்ட் காமிக்குது. இது எதனால் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து வண்டியை ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணியிருக்கிறோம். கிராங்க்ஷாஃப்ட் பொசிஷன் சென்சாரனுடைய சர்க்யூட் இது தான். இந்த சர்க்யூட்டில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், அதனால தான் இந்த ஃபால்ட் நமக்கு காமிக்குது. ஆனால் வண்டி வந்து ஓட்டும்போது எந்த தொந்தரவும் இல்லை. இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த கப்ளர் கழட்டிட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி மாட்டிட்டோம். இப்போ நம்ம வந்து ஃபால்ட் கோடு வந்து கிளியர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்டெப்பு பின்னாடி வந்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா கிளியர் டிடிசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ரெண்டாவது ஆப்ஷன். அதுக்குள்ளே போவோம். எரர்ஸ் ட்ரபுள் கோட்ஸ் ஆர் யூ ஷூர் அப்படிங்கிறது கேட்குது. இப்போ நம்ம எஸ் கொடுப்போம். பார்த்தீங்கன்னா கோடு எரர்ஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ஃபால்ட்டு கிளியர் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம மறுபடியும் ஃபால்ட் இருக்குதாங்கிறத மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஃபால்ட் எதுவும் இல்லை. இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இதோட லைவ் ஸ்ட்ரமிங் வந்து தெரிஞ்சுக்கலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டா ஸ்ட்ரீமிங் உள்ள போனோம்னா ரேட்டிங் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா வியூ த டேட்டா, இதுக்குள்ளே போகிறோம். இது உள்ள பார்த்தீங்கன்னா வண்டியோட ஆர்பிஎம்மு,
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே முடிச்சுட்டு ஓபிடி ஸ்கேனர் போட்டு கம்ப்ளீட்டாக நம்ம எரர் கோடும் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம். எல்லாமே கரெக்டாக இருக்கு. எம்ஐ லைட்டும் கரெக்டாக ஆஃப் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.